போலீசாரும் வழக்கு பதிவு செய்து சிறுமியை தேடி வந்தனர் இந்நிலையில் தான் நான்கு நாட்களுக்குப் பிறகு கடந்த பதினெட்டாம் தேதி வேலூர் சத்வாச்சாரியை அடுத்த புதுவசூர் மலையில் உள்ள கல்குவாரியில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சிறுமியின் சடலமாக கிடந்தார் அவரின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு சிதைந்தும் இருந்தது கையில் குத்தப்பட்டிருந்த டேட்டுவை வைத்து சடலமாக கிடந்தது மாயமான சிறுமிதான் என்பதும் பெற்றோர்கள் மூலம் சத்வாச்சாரி காவல்துறையினர் உதவி செய்தனர் இன்ஸ்பெக்டரான அழகுராணி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் சிறுமி கடைசியாக சத்வாச்சாரியை அடுத்த ரங்காபுரம் மூளைக்குள்ளை பகுதியைச் சேர்ந்த சாந்தா என்பவரின் மகனான ஆட்டோ ஓட்டுநரான பிரகாஷுக்கும் ஃபோன் செய்தது தெரியவந்தது வீட்டுக்குள் பதுங்கியிருந்த பிரகாஷை காவல்துறையினர் இருபதாம் தேதி அதிகாலை சுற்றி வளைத்து பிடித்து கைதும் செய்தனர் விசாரணையில் கல்குவாரி மலை உச்சியிலிருந்து சிறுமியை கீழே தள்ளி கொலை செய்ததை பிரகாஷ் ஒப்புக்கொண்டார் அவரிடம் விசாரித்தபோது நானும் சரவணனின் மகளும் கடந்த இரண்டு மாதங்களாகவே காதலித்து வந்தோம் அடிக்கடி ஆட்டோவில் அழைத்து செல்லும் போது எங்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டது பல இடங்களுக்கு அழைத்து சென்றேன் இந்நிலையில்தான் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு சிறுமி வற்புறுத்தினார் வேறு சில ஆண் நண்பர்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதால் நான் திருமணத்துக்கு மறுத்தேன் என்னை கட்டாயப்படுத்தினார் சம்பவத்தன்று வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சிறுமியை ஆட்டோவில் அழைத்து கொண்டு புதுவசூர் மலைக்கு சென்றேன் அங்கும் திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறியதால் எங்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது ஆத்திரத்தில் கல்குவாரி மலையில் உச்சியிலிருந்து அவரை தள்ளிவிட்டு விட்டேன் படுகாயம் வந்த அவர் சம்பவ இடத்திலேயே இருந்து போனார் அந்த நேரத்தில் அங்கு யாரும் இல்லை கொலையை மறைக்க திட்டமிட்டேன் அதற்காக எனது உறவினரும் ஆட்டோ ஓட்டுநருமான ஏழு மணியின் மகனான நவீன்குமார் வயது இருபத்தி மூணின் முறை உதவிக்கு அழைத்தேன் அவரும் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு மலைக்கு வந்தார் கல்குவாரிக்கு இறங்கி சென்று சிறுமியின் சடலம் அருகில் கிடந்த செல்போனை எடுத்து அங்கிருந்த தண்ணீர் நிறைந்த குட்டையிலும் வீசினோம் பிறகு சிறுமியின் கருப்பு நிற பேக்கையும் எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் மலையிலிருந்து கீழே இறங்கிவிட்டோம் எங்கள் வீடு இருக்கும் மூளைக்கொள்ளை பகுதியில் உள்ள முட்புதரில் பேக்கையும் வீசிவிட்டோம் சிறுமியின் சடலம் கிடப்பதற்கு முந்தைய நாள் அதாவது பதினேழாம் தேதி இரவு பதினோரு அளவில் வேலூர் வடக்கு காவல் நிலையத்திலிருந்து எனக்கு ஒரு ஃபோன் செய்தனர் சிறுமியை காணவில்லை நீதான் கடைசியாக அந்த பெண்கிட்டே செல்போனில் பேசியிருக்க காலையில் போலீஸ் ஸ்டேஷன் வா உங்ககிட்ட விசாரிக்கணும் என்றும் கூறினார் கொலை விவகாரம் தெரிந்துடுமோ என்ற அச்சத்தில் இருந்தேன் அதே போல மறுநாள் காலையில் சடலத்தையும் போலீசார் கைப்பற்றி விட்டனர் விசாரணைக்கு செல்லாமலும் இருந்தேன் நவீன்குமார் வெளியில் என்ன நடக்கிறது என்று நோட்டம் பார்த்து வந்து எனக்கு தகவல் சொல்லிக்கொண்டே இருந்தார் சிறுமி ஏற்கனவே ப பழக்கமான இரண்டு ஆண் நண்பர்களை அழைத்து வந்து காவல்துறை விசாரிப்பதாகவும் தெரிய வந்தது எப்படியோ நான் மாட்டிக்கொள்ளவில்லை என்று நிம்மதியாக இருந்த நேரத்தில்தான் தான் கொண்டேன் என்று கூறியதாக காவல்துறையினர் சொல்கிறார்கள் இதையடுத்து சிறுமி கொலைக்கு உடந்தையாக இருந்த நவீன்குமாரையும் காவல்துறையினர் கைது செய்தனர் இரண்டு பேரிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கொலைக்கு முன் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே தெரியவரும் என்றும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க